சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளில் கர்த்தர் பரிசுத்த சேனைகளில் கர்த்தர் பரிசுத்த சேனைகளில் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்த. போல நாங்கள் காத்திருக்கிறோம் சுவா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலமாக இருந்தால் ஆறுகளை பிரவாகித்து நம்மத்திலே கொண்டு வர உண்மையவராக இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா தவிக்கிறது சுவாமி. மானானது நீரோடலை வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய உள்ள வாஞ்சிக்கிறது, எங்களுடைய உள்ளம் விரும்புகிறது சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. எங்களுடைய போஜன பந்தியானது கொழுப்பான பதார்த்தத்தினால் நிறைந்திருப்பதாக, உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திருப்தி பண்ணுவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எவ்வளவோ பிரச்சனைகள் சுவாமி, எவ்வளவோ பாடுகள் சுவாமி, எவ்வளவோ நிந்தனைகள், இதன் மத்தியிலும் உங்களுடைய பிள்ளைகள் அகப்பனே உமக்கு ஸ்தோத்திர சுவாமி, உமக்கு ஸ்தோத்திர சுவாமி, ஸ்தோத்திரமாண்டவர். என்னை பிள்ளைகள் கடந்து வருகிற பாதைகளை காண்பிக்கிறதற்காக நன்றி சுவாமி. நடத்தும் ஆண்டவரே, நடத்தும், தூக்கி இருங்க சுவாமி. நான் உங்களை சுமப்பேந்து சொன்னிறேன், இப்பொழுது நீர் தூக்குகிற வேலை வந்துவிட்டது சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி செல்லும், தூக்கி செல்லும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நிறைவான தேவ ஆளுகள் ஒவ்வொருவரை நிரப்பட்டும், நிரப்பட்டு சுவாமி. கிருபை பெருகட்டும். எல்லா மனுஷீக வல்லமைகளை, பிசாசுடைய தந்திரங்களை நசரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, ஆளுகையின்படி அவைகளை அழித்து அப்புறப்படுத்துகிறோம். கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக. யாவே தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், மகிமலராய் எழுந்தருள்வீராக. இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதோ கண்களை மூடி ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வரும் என்று இல்லை. சாதாரணமாக நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதே அந்த வசனத்தை அப்படியே உள்வாங்கி உள்ளத்தின் ஆழத்துல கொண்டு போய் அந்த வசனத்தை நாட்டி இந்த வசனத்தின்படியே வருகிற நாட்களில் நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லி இந்த வசனத்துக்குள் இருக்கிற வெளிப்பாடை நீங்க அறிந்து கொள்வீங்கல்ல, அது உங்க வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. நம்மோடு கூட இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபவேளையில் ஆவியான் உணர்த்தினது போல அவர் நம்மை சுமக்கும்படி விரும்புகிறார். தூக்கி சுமந்து
தப்புவிக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஆகவே இவ்வளவு நாட்கள் உங்களுடைய பலத்தில் நடந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய காரியங்களில் நீங்கள் நடந்து சென்றிருக்கலாம். தேவநாய் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை சுமப்பேன். அப்படியே சுமந்து செல்லும்படி தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு இருங்கள். நமக்கு எந்த நேரத்தில் தேவனாய் கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்கிற தேவன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வாக்குத்த வசனம் மத்தி 22:29 வசனத்தை வாசி கேட்கலாம். மத்தி 22:29 என்ன சொல்கிறது வாசி கேட்கலாம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவாகிய தேவன் நீங்கள் பார்ப்பீர்கள் இங்கே சதுசேயர் கூட்டத்தை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறார். சதுசேயர் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை வார்த்தையினால் அவரை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சதுசேயர் யார் என்றால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற கூட்டத்தார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இயேசுவை அவரை வந்து அவர் வந்து குற்றம் செய்திருக்கிறார், குற்றமாய் பேசுகிறார் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தார் பரிசேயர் வருகிறார்கள், சரிசேயர் வருகிறார்கள், ஆயக்காரர் வருகிறார்கள், வேதபாரர்கள் வருகிறார்கள். இப்படியே சுற்றி சுற்றி ஒரு கூட்டத்தார் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய ஊழிய பிரயாணத்திலும் சரி, குடும்ப பிரயாணத்திலும் சரி, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சுற்றி வந்து கொண்டே இருக்கலாம். அவர்களை நம்மோடு வரலாம். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் அற்புதம் செய்துகிட்டு இருக்கிறாரு, அந்த கூட்டத்தில் பரிசேயன் இருக்கிறான், சரிசேயன் இருக்கிறான், அந்த கூட்டத்தில் குற்றம் ஆசாரின்னு எல்லாரும். அவங்களுடைய நோக்கம் என்ன? இவர் எதிலே தவறு செய்வார், எதிலே தவறு செய்வார், அதை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே ஒரு கூட்டத்தார் இயேசுவோடு பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்வோம். ஒரு சிலருடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறதால் எதிலே இவருடைய வார்த்தை கொஞ்சம் ஸ்லிப்பாகிறதோ அதை மாத்திரம் எடுத்து ஊழியர்களை குற்றம் சாட்டுகிற கூட்டத்தாரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சகோதரர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிழையோ தவறையோ பார்க்கும் பொழுது நாம் அவர்களுக்காக ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படி தவறு இருக்கும் என்றால் நேரடியாக அவரிடத்தில் நீங்கள் சொல்லலாம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, இந்த போல சதுசேயரை போல ஏதாவது ஒரு காரியம் கிடைக்குமா கிடைக்குமா என்று பார்த்தால் அவர்கள் மனம் திரும்பி பரலோகராஜ்யம் போய்விடுவார்கள். ஒருவேளை தவறை செய்திருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தேவனாய் கர்த்தர் ஒரு நேரத்தை கொடுப்பார். ஆண்டவரே என்னைக்கு மன்னித்தாலும் சுவாமி, அன்றைக்கு நான் இப்படி பேசிவிட்டேன் என்று சொல்லி தேவசமத்தில் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகி பரலோகம் சென்று விடுவார். ஆனால் இந்த எழுதின கூட்டம், இந்த கட் பண்ணி போட்ட கூட்டத்தார் எங்கே செல்வார் என்று சொல்ல முடியாது. ஆகவே நாம் நிறைவான தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டு நம்முடைய ஊழியத்தை செய்வோம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை செய்யும்படி பரிசுத்தாவின் விரும்புகிறார். இங்கே பார்ப்பினால் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். முதலாவதாக வேத வாக்கியம், வேத வாக்கியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதமாக தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபையாக வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கிறார், தீர்க்கரசன வரங்களை வசனங்களை கொடுத்திருக்கிறார். அநேகர் தங்களுடைய நாட்களிலே எனக்கு இப்படிப்பட்ட சொப்பனம் வந்தது, எனக்கு இப்படிப்பட்ட தரிசனம் வந்தது என்று சொல்லி அந்த தரிசனங்களை மிகைப்படுத்துவதை பார்க்கிறோம், தங்களுடைய சொப்பனங்களை மிகைப்படுத்துவதை பார்க்கலும். தேவனாய கர்த்தர் நாளிலே சொல்லுகிறார், தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தையை மேம்படுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையை தீர்க்கரசு மூலமாக சொல்கிறார், என் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாதனால் சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு போகிறது, சிறைப்பட்டு போகிறது என்றால் யாரிடத்திலும் அல்ல, பிசாசினிடத்திலே சிறைப்பட்டு போகிறது. அடுத்ததாக சொல்கிறார், தீர்க்கரசு சொல்கிறார், அறியாமையினால் அவர்கள் சங்காரமாகிறார்கள். சங்காரம் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழித்து விடுகிறான், அவருடைய காலிங் அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணி விடுகிறான். ஆகவே வேத வாக்கியங்களை சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தினந்தோறும் தேவனுடைய வசனங்களை, வாக்கு தத்தங்களை நாம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ இன்றைக்கு லாக்டவுன் டேஸில் மாத்திரமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து கொண்டே இருக்கும்படி தேவனுடைய ஆவியன் விரும்புகிறார். எனக்கு தெரிந்த ஒரு காரியம் இப்பொழுது நினைப்புக்கு வருகிறது. ஒரு நபர் வெளியே அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது வேகமாக வீட்டில் இருக்கிற வேதாமத்தை எடுப்பார், எடுத்த உடனே என்ன வசனம் வருகிறதோ அதை மாத்திரம் வாசித்து விட்டு சென்று கொண்டே இருப்பார். செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்ய
நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேத வாக்கியம் வந்து குறி சொல்கிறது கிடையாதுங்க. இந்த கிளியை வச்சு குறி சொல்கிறனாக்க உனக்கு நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருதுன்னு சொல்லி இந்த கிளியை திறந்து விடுவான். அந்த கிளி வந்து ஜோசியம் கொடுக்கறது போல் அல்ல. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல. ஆகவே தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுடைய மேன்மைகளை நாம் அறிந்து கொள்ளாதனால் நாம் தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம். தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தையை மயப்படுத்த இருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கண்டிஷனல் பிளஸிங்காக இருக்கிறோம். யோவான் 15:7 வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆகவே தேவ சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன, நாம் இப்படி செய்யும் பொழுது அது அந்த காரியத்தை தேவனை கர்த்தர் செய்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே கண்டிஷனலாகத்தான் இருக்கும். நீங்கள் பார்ப்பில் என்றால், பழைய பாட்டில் நீங்கள் 5 பார்ப்பில் என்றால் ஒரு கண்டிஷனுக்கு அடுத்து தான் அந்த வாக்கு தத்தம் இருக்கும். உன்னை ஜாதிகளுக்கு மேன்மையாக, அதாவது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை மாத்திரம் நாம் போட்டு விடுகிறோம். அதற்கு முன்பாக உள்ள வார்த்தையை பார்க்க வேண்டும். உன் சகோதரன் ஒருவன் கஷ்டத்தோடு இருப்பான் என்றால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி செய்தால் உன்னுடைய சிறையிருப்பை தேவனாய் கர்த்தர் நீக்குவேன் என்று சொல்லியிருப்பார். ஆகவே முன்னும் பின்னும் என்ன வார்த்தைகள் இருக்கிறது, தேவனாய் கர்த்தர் எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று பார்த்துவிட்டு அந்த வாக்கு தத்தத்தை நாம் எடுக்க வேண்டும். வேத வாக்கியங்களையும் வல்லமைகளையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இரண்டாவதாக தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை என்று சொல்லும் பொழுது அவரால் எதையும் செய்ய முடியும், அவரால் எப்படியும் செய்ய முடியும். ரோமர் 8:11 தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினோருடைய ஆவி. நமக்குள் இருக்கிற ஆவியானவர் சாதாரணமான ஆவியானவர் அல்ல. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், ஐயோ என்னுடைய சரித்திர அவயங்கள் மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிறது, முடிந்து போன சூழ்நிலையை இருக்கிறது, கலக்கத்தோடு இருப்பிருந்தால் தேவனுடைய ஆவியான சொல்கிறார், மரித்தோரிலிருந்து இயேசு எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்குள் ஒரு அசாதாரணமான பலத்தை கொடுத்து உங்களை எழுப்ப உண்மையராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வல்லமை என்று சொல்லும் பொழுது மரித்து கிடந்தாலும் சரி, முடிந்து போனாலும் சரி, அதில் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறது தான் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வாக்கியங்களையும் தேவனுடைய வேத வாக்கியங்களையும் அவருடைய வல்லமையும் அறியாததினால் தப்பான எண்ணம் கொள்ளாதபடி தேவனை சார்ந்து கொள்வோம், அவருடைய வல்லமையை புரிந்து கொள்வோம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கிரமமாய் வேதத்தை வாசிங்க. இன்னைக்கு நிறைய பேர் சங்கீத புஸ்தகம் தான் நீதிமொழிகள், அதை தவிர வேற எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி போனா ஒருவேளை காஸ்பல்ஸ் சுவிசேஷ புத்தகங்களை வாசிப்பாங்க. இன்றைக்கு தீர்க்க தரிசன ஆகமங்களை கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல உள்ள தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிங்க. அவைகளில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு நிறைவேறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நிழலா இருக்கிறது, இது நிஜமா இருக்கிறது. அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இருக்கிறது, புதிய ஏற்பாட்டுல அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அதனால இதுல ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுலையும் நீங்க ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கும் போது சில பேர் அப்படியே வாசிப்பாங்க, ஆனா அவங்க மனம் இங்க இருக்கும்னா பல விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். கண்ணுதான் வசனங்களை என்ன பண்ணும், பார்க்கும். ஆனா உள்ளத்துல தேவை இருக்க அங்க பேசணுமே, இன்றைக்கு இந்த வேலையை முடிக்கணுமே, என்ன நடக்கும்னு சொல்லி உங்க மனதை சத்துரு சிதற பண்ணுவான். அதனால 10 வேதத்தை வாசிச்சாலும், 5 நீங்க வேதத்தை வாசித்தாலும் ஃபுல் கான்சென்ட்ரேஷனை வசனத்துக்கு கொடுங்க. பைபிளை எடுத்த உடனே ஒரு நொடி பொழுது ஜெபிச்சிடணும், ஆண்டவரே கொஞ்ச நேரம் வாசிக்க போறேன், என்னுடைய எண்ணங்கள் சிதறக்கூடாது. எண்ணங்கள் சிதறிட்டுனா முடிவுல சரியான தீர்மானம் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப என்னுடைய எண்ணங்கள் சிதறக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஜபம், ஒரு அரை செகண்ட் ஜபம், என்னுடைய எண்ணங்கள் சிதறக்கூடாது, என் மனம் பதறக்கூடாது அப்படின்னு ஜெபிச்சுட்டு இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து ஒரு அதிகாரம் நீங்க வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அதுல ஒவ்வொரு வசனமும் அப்படியே உங்க இருதயத்துக்குள்ள மருந்தாக போகும். வசனம் எப்படின்னா மருந்து, காயங்களை ஆற்றுகிற ஔஷதம், அது நல் மருந்து. உள்ள போய் செதறி கிடக்கிற
பல எண்ணங்களை அப்படியே ஒருங்கிணைச்சிரும், உங்க இருதயத்தை உறுதியாக்கிரும். ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்ச உடனே ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது நற்செய்தி. இந்த நற்செய்தி முறிந்த எலும்புகளை சீராக்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி வசனத்தை உங்க வாழ்க்கையில அனுபவம் ஆக்கிரணும். இப்போ பாருங்க, நான் ஒரு ஆவியில ஒரு விஷயத்தை உணர்றேன். இதை கேட்டுட்டு இருக்கும் போதே ஜனங்களுக்கு ஒரு ஆசை உண்டாகுது, இந்த வசனத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணுமா, ருசித்து பார்க்கணும். ஒரு ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு என்ன அந்த ருசி தெரியும். அப்படி அந்த வேத வசனம் என்பது நமக்கு ஆகாரம். ஒரு தெய்வ மனுஷன் பாருங்க, சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒரு 15 நிமிஷமாவது வேத வசனத்தை வாசிச்சுட்டு அதற்கு பின்பதாக தான் சாப்பிடுவாராம். அவருடைய பிரதிஷ்ட, அது எவ்வளவு பசி இருந்தாலும் சரி, ஆத்துமாவுக்கு நான் உணவை கொடுத்துறேன், அதற்கு பின்பதாக என் சரீரத்துக்கு நான் உணவை கொடுக்கிறேன். அப்ப பாருங்க, ஒவ்வொரு முறையும் எதையாவது வாயில எடுத்து போடும் போது, குடிக்கும் போது, அழிந்து போகிற இந்த சரீரத்துக்கு இந்த உணவை கொடுக்கிறேன்னா, அழியாமல் காக்கப்பட்டு இருக்கிற தாத்துமாவுக்கும் நான் உணவை கொடுக்கணுமே. நான் பாஷியலாய் இருக்கக்கூடாது, நான் பச்சபாதம் உள்ளவனாய் உள்ளவளாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தையை அவர் ஆகாரமாக பார்த்தார். ஹல்லேலூயா. அப்படி வசனத்தை நம்ம ஆகாரமாய் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்மா என்பது மனம், அது உணர்வு, அது பலன் அடையும். மனம் முறிந்து போகாது, மனம் உடைந்து போக மாட்டோம், உணர்வுகள் காயப்பட்டு போகாது. அந்த மனம் நேர்மையுள்ளதாய் புஷ்டியானதாய் இருக்கும். இந்த பாதுகாக்கும் தேவன் என்கிற இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் நம் தேவ ஜனங்களை சந்திக்கிறதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்களுடைய மனம் பலன் அடையும். எனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. சூழ்ந்து இருள் இருந்தாலும் அதன் நடுவே கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு பலனை இந்த வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு காலையில நான் தியானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல போட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், எல்லாரும் பழகின ஒரு வார்த்தை, பலன் கொண்டு திடமனதாயிற. ரொம்ப பிடிச்ச வசனம், அதை தீர்க்க தரிசனமாய் ஏற்றிருக்கிறோம், அதை வாஞ்சித்திருக்கிறோம். அந்த வார்த்தையை நாம் அநேக முறை என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த வேத வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போவாராக. 1வது அதிகாரத்துல பாருங்க, 5வது வசனத்தினுடைய பின்பகுதி என்ன சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்போ அந்த பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்தான். யோசுவாவை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் மனதுல ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அது என்ன திட்டம்னா, அததான் நம்ம முந்தின வசனத்துல என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. அதுலயே சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாரு, உன் ஜாதியினால உண்டான பலன் இல்லை, உண்மையினால உண்டான பலன் இல்லை, நீ ஆசரிப்பு கூடாரத்துல கடந்து ஜெபித்ததுனால உண்டான பலன் இல்லை, நீ பெரிய யுத்த வீரனாய் கிபியோன்ல நீ சூரியனை சந்திரனை நிறுத்தி அன்று அமலிக்கிற மேல நீ ஜெயம் எடுத்ததினால உனக்கு உண்டான பலன் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறதினால் நீ பலன் கொண்டு கலெக்டர் தெரியும், பிளஸ் தெரியும், எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்கு இந்த இடத்துல சொத்து இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு திறமை இருக்கு, அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து பலன் கொண்டு திடமனதா இருன்னு சொல்லல. இந்த வார்த்தை வந்துட்டுனா நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க ஜீரோ ஆகணும். உங்களுக்கு ஒருவேளை இந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால்
யோசுவாவுக்கு அன்றைக்கு கொடுத்தது போல கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் ஒரு காரியத்தை நீங்க நினைவு கூறணும். ஆண்டவரே, நான் செய்கிறோம், நான் என்னை தாழ்த்துகிறேன், மண்ணிலே படுத்து உமக்குள் நான் ஒளிந்து கொள்ளுகிறேன். என் பேச்சு திறமை இல்லை, என் ஞானம் இல்லை, என் கையின் பலன் இல்லை, சமுதாயத்தில் இருக்கிற என்னுடைய அந்தஸ்து இல்லை, எதையும் சாதிக்கலான்னு எனக்கு இருக்கிற தைரியம் இல்லை. எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டேன். கடைசியில் இன்றைக்கு தேவன் உங்களை ஜீரோவாக்கி இருக்கலாம். இன்றைக்கு யாருடைய திறமையும் யாரையும் காப்பாற்றாது. எவ்வளவு பெரிய வியாபாரியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் மாத்திரம்தான் அவங்க அடுத்த ஸ்டெப் வியாபாரத்துல முன்னேற முடியும். எவ்வளவு பெரிய சாதனையாளரா இருந்தாலும் சரி, ஒருவரால் என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு, ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யார் கூட இருக்கிறார்னா, தன்னை தாழ்த்துகிறவர்கள், தங்களை வெறுமையாக்குகிறவர்கள். இல்லாண்டவரே என்று சொல்லி அந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்களே, அவர்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசப்பேக்க பண்ணுகிறார். இதுல இன்றைக்கு காலையில எனக்குள்ள ஒரு உன்னத பலனை கர்த்தர் ஊற்றினார். இந்த பலனை ஊற்றும் போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவேளை இன்றைக்கு மனிதர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய குற்றப்படுத்துகிற நாவின் நிமித்தமாக, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தமாக இன்றைக்கு உங்க இருதயத்துல கலக்கமோ வருத்தமோ பயமோ இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவனும் ஒருத்தியும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஏனென்றால் நீங்க போகும் பாதையை கர்த்தர் ஏற்கனவே சிருஷ்டித்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். எனக்கு இஷ்டமான வழியில போவேன், என்னை யாரும் எதிர்த்து நிற்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு இஷ்டமான வழியில போனீங்கன்னா பூச்சி கூட உங்களை தொந்தரவு பண்ணும். கர்த்தருக்கு சுத்தமான வழியில போவீங்கன்னா சிங்கம் கூட உங்க வழியில குறுக்கிட முடியாது, பலவான்கள் கூட உங்க வழியில குறுக்கிட முடியாது. உமக்கு ஆண்டவருக்கு சுத்தமான சித்தமில்லாத வழியில குதிரைகளை போல, கழுதைகளை போல, காட்டு கழுதைகளை போல வனாந்திரத்துல சுற்றி திரியும், காற்றை குடிச்சிட்டு கடைசியில வனாந்திரத்துல வந்து நிற்கும், மூச்சு வாங்கிட்டு வந்து நிற்கும். அப்படி கர்த்தருக்கு சித்தமில்லாத வழியில போவீங்கன்னா சின்ன கல்லு கூட உங்க காலை இடறி விட்டுரும், சின்ன கல்லு கூட உங்க காலை குத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு காலையில நம்ம ஒரு காரியத்தை பேசணும், நாட்கள் போறது எங்களுக்கு தெரியல, அவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு சின்ன ஒரு பாரம் வந்தது. ஒருவேளை இன்றைக்கு தேவைகளோடு கூட கொடிய தரித்திரத்துல கஷ்டப்பட்டு நேரத்தை நாட்களை எண்ணி கொண்டிருக்கிறவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. அவர்களுக்கு நேரமும் போகாது, காலமும் போகாது, நாட்களும் போகாது. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளை கடத்துறது ஒரு பெரிய பாரமா இருக்கும். ஆனா தேவன் யாரை பலப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் தூக்கி கொண்டு போவார். ஹல்லேலூயா. தேவனால் பலப்படுத்தப்படாதவர்கள் கஷ்டப்பட்டு பாடுகளை சுமந்து அவர்கள் நடந்து திரிகிறவர்களாயிருப்பார்கள். அப்போ உங்க கா இங்க இருந்து திருநெல்வேலி வரைக்கும் நடக்கணும்னு எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அதே இது பிளைட்ல போயிட்டா எவ்வளவு ஈஸி. அதே போலதான் தேவனால் பலப்படுத்தப்படுகிறவர்கள் ஒரு மணி நேரத்துல பிளைட்ல போயிருவாங்க. ஆனா தேவனால் பலப்படுத்தப்படாதவர்கள், தங்களுடைய சுய பலத்தை சார்ந்திருக்கிறவர்கள், தங்களுடைய சொந்த பலத்தினால இங்கிருந்து மாத கணக்காய் நடந்து போகிறவர்களாக இருப்பார்கள். போற வழியெல்லாம் தேவையில்லாதவங்களை சந்திப்பாங்க, போற வழியெல்லாம் இடறி விழுவாங்க. அவர்கள் கஷ்டப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் பெரும்பாதை வழியாய் போகிறவர்கள், பறந்து போகிறவர்கள் இவர்களை எதிர்க்கணும்னு நினைச்சா கூட எதிர்க்க முடியாது. ஏன்னா அவங்க கீழே இருந்து மேலே பறக்கிறத பார்ப்பாங்க, எட்டாத உயரத்துல பறந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. கல்லை விட்டு என்ன பண்ண முடியாது, எரிய முடியாது. நீங்க நினைச்சாலும் மேல போய் அவங்களை இழுத்து போட முடியாது. தேவனால் பலப்படுத்தப்பட்டவர்களுடைய பாதை ஒரு வினோதமான பாதை. எதிர்த்து நிற்கிறவர்கள் பார்வையாளர்களா தான் இருப்பார்களே தவிர அவர்களுடைய வழியிலே குறுக்கிட முடியாது. இன்றைக்கு இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அதனாலதான்
தேவ வசனம் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். உங்க பலன் எங்க இருக்கு? அப்பா சொத்து கொடுப்பாங்க, அம்மா சொத்து கொடுப்பாங்க, இந்த சொத்தை வச்சு வாழலாம். கொடுக்காததுனால அவங்க கூட சண்டை போட்டு கசப்போட வைராக்கியத்தோட கோபத்தோட இருக்கிறீங்களா? சகோதரன் கொடுப்பாரு, கிட்ட பணம் கேட்டோம், இவங்க நமக்கு கொடுக்கவே இல்லை, ஃபோன் போட்டு அவங்கள கோபத்தோடு திட்டி இருக்கிறீங்களா? அவங்கள குறித்து மற்றவங்ககிட்ட பேசி இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்தாதான் உண்டு. மனிதர்களை பார்க்காதீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அதனால் மனிதர்களுடைய இருதயத்தை தேவனே கடினப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நீங்க மனிதர்கள் மேல கோபப்படுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க இருதயத்தை கொஞ்சம் திறந்து ஆண்டவரே நான் உம்மிலே பலன் கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கு நமக்குள்ள தேவன் இன்னும் ஒரு ஆழமான மனமாற்றத்தை கொடுப்பானாக. எனக்குள்ள உங்களுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் எல்லாரும் அற்பமான மனிதர்கள். ஆண்டவருடைய கிருபையினால அவரிலே நாம் பலன் கொள்ளலாம். ஒவ்வொரு இமைப்பொழுதும் நமக்கு சில எண்ணங்கள் வரும், இது இருக்கு, இதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. கிச்சன்ல போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பேன், கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களை பார்க்கும் போது ஓகே நமக்கு இந்த வாரத்துக்கு சரியாயிரும் அப்படின்னு நினைச்சா கூட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே இதை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க, நிரப்புவது நீர் ஒருவர் மாத்திரம்தான். என் கிச்சன்ல உள்ள திங்ஸ கர்த்தர் ஒருவர் தான் நிரப்ப முடியும். இதை வச்சு நான் பிளான் பண்ணாலும் என்னுடைய கையில இல்லை. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல பேங்க்ல நமக்கு பேலன்ஸ் இருக்கும், ஒரு சில ஆயிரங்களை வச்சிருக்கலாம், ஒரு சில லட்சங்களை வச்சிருக்கலாம், ஒன்றுமே இல்லாம கூட இருக்கலாம். பட் அதன் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க, அது பேங்க்ல தான் இருக்கு. அது சில பேரால எடுக்க முடியும், இனி ஃபியூச்சர்ல எடுக்க முடியாம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா உங்க கையில கர்த்தர் உங்களை நம்பி கொடுக்கணும். அரிசியா இருந்தாலும் பருப்பா இருந்தாலும் அந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் நமக்கு சந்திக்கணும். அந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் நமக்கு சந்திக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கணும். அவரில் பலன் கொள்ளுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டாங்க. அதனாலதான் அடிக்கடி நாங்க சொல்லுவோம், நாங்க சுவாசிக்கிற காற்றை கூட நீங்க தான் கொடுக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க சாப்பிடுகிற அந்த ஒரு வாய் சாப்பாடை கூட நீங்க தான் கொடுக்கிறீங்க சப்பா. அதை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்க கொடுக்கிற காற்றோ நீங்க கொடுக்கிற உணவோ அது நம்முடைய சரீரத்தை பலன் கொள்ள செய்கிறதா இருக்கிறது. அப்படி அவர் கொடுக்கிற காற்றை சுவாசித்து அவர் கொடுக்கிற உணவை நம்ம சாப்பிடுவோம் என்றால் ஒருவரும் நம்மை எதிர்த்து நிற்க வர முடியாது. பலவீனமும் வராது. அவருடைய கூடாரத்துக்குள்ள இருப்போம். நம்ம தேவையில்லாம பணத்தை பேண பண்ண மாட்டோம், விரயமாக்க மாட்டோம். கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அது காற்றாக இருந்தாலும் சரி, ஆகாரமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையினால் நாம் பிழைப்படப்படுகிறோம். அந்த ஆகாரத்தையும் சரி, அது அந்த காற்றையும் சரி, தண்ணீரையும் சரி, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தேவனாய் கர்த்தர் சொன்னது போல அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் வியாதியை நம்மை விட்டு விளக்குகிறார். ஆகவே ஒவ்வொரு நாள் கிச்சனுக்குள்ளே போகும் பொழுதும் சரி, இந்த வாக்குத்தத்தை சொல்லுங்கள், அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி எங்களிலிருந்து விளக்குங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் போல் பெருக பண்ணுவார். நீங்கள் கொடுக்குற ஆகாரத்தினால் அவர்கள் பலன் அடைவார்கள். ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் கர்த்தரை முன்வைக்க வேண்டும். சின்ன சின்ன காரியத்தினாலும் சரி, எங்களுடைய சின்ன கிராமம் 7000 பண்ணை என்கிற கிராமம், கடந்த நாட்களிலே எத்தனையோ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிஷினரிஸ் வந்தாங்க. அவங்க வரும்பொழுது ஒரு அதாவது ஃபாரின் மிஷினரிஸ் அவங்க வந்து உமன் தான் வந்தாங்க, பெண்கள் தான் வந்தார்கள். அவர்கள் வந்து சொல்லி கொடுத்தது ரெண்டு மூணு லேடிஸை தான் கூப்பிட்டு சுவிசேஷம் சொல்லி கொடுத்தார்கள். அவர்கள் சொல்லி கொடுக்கும் பொழுதே என்னுடைய தாயாருடைய அம்மா சொல்லுவார்கள், நீங்கள் வீடை கிளீன் பண்ணும் பொழுதே எப்படி இந்த வீடை சுத்தம் பண்ணுகிறீர்களோ அதே போல் என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்குங்கள் என்று சொல்லிக்கொண்டே கிளீன் பண்ணுங்கள், உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலம் கொடுப்பார் என்று சொல்வார்களாம். அடுத்து பாத்திரத்தை கழுவும் பொழுது இந்த பாத்திரம் எப்படி சுத்தமாகிறது, அழுக்கான பாத்திரம் எப்படி சுத்தமாகிறது, அதே போல் என்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்குங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவை முன்வைத்து சொன்னார்கள். அவர்கள் இருக்கிற நாட்களில் 2-3 பேர் தான் பெண்களைத்தான் ஆதாயப்படுத்தினார்கள்.
ஆனால் இன்றைக்கு அதே கிராமத்திலிருந்து ஏராளமான மிஷினரிகளை தேவனை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார், ஏராளமான ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார், ஏராளமான சபைகள். என்ன காரணம்? அந்த தாயாருடைய முன்மாதிரியான வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றாடம் உள்ள வாழ்க்கையோடு அவர்களை உடன்படுத்தி கொள்வது. நீங்கள் இப்படி ஜெபியுங்கள். கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்திற்காக மாத்திரம் ஜெபிப்பதல்ல, தினந்தோறும் தினந்தோறும் ஒவ்வொரு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இயேசு முன்வைத்து கொண்டே செல்ல வேண்டும். தாவீது சொன்னது போல கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சின்ன சின்ன காரியம்னாலும் சரி, ஆண்டவரே நான் பைக் ஓட்டல, ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஆண்டவரே நான் கார் ஓட்டினாலும் நீங்கள் கொஞ்சம் எனக்கு எனக்கு தெரியும், உனக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு கார்னாலும் சரி, பைக்னாலும் சரி, சைக்கிள்னாலும் சரி, நடந்து போனாலும் சரி, நம்முடைய பலத்தை சீரோவாக்கி தேவனுடைய பலத்தை நாம் 100% ஆக்கும் பொழுது நம்முடைய பாதை எல்லாம் அவருடைய பாதையாக மாறிவிடும். நமக்கு சித்தமில்லாதவர்கள் யாரும் நம்முடைய பாதையில் வர முடியாது. எப்படி அந்த ஃப்ளைட்டில் போகிறவங்கள வந்து யாரும் தடை பண்ண முடியாதோ அப்படியே நம்முடைய பாதையானது ராஜபாதையாக மாறிவிடும். தேவனுக்கு மகிமுண்டாவதாக, நாம் கர்த்தரை முன்வைத்து சென்று கொண்டே இருப்போம். சின்ன சின்ன காரியம் தினந்தோறும் எழுந்ததிலிருந்து அவரை அவரோடு நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுது வியாபாரம் செய்யும்படி நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். அதற்கு லோனுக்கு ட்ரை பண்ணுவீங்க, பணத்தை வாங்கணும்னு சொல்லி பல பேர் இடத்துல தொடர்பு கொள்ளுவீங்க. இவ்வளவு நான் வட்டி கொடுத்துருவேன் நீங்க சொல்லலாம், இப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணலாம். ஆனா அதற்கு முன்பதாக 3 நாட்கள் தேவ சமூகத்துல போய் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஜெபிச்சு உங்க குணங்களை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. தேவ சமூகத்துல தாழ்த்துங்க, ஆண்டவரே நான் வியாபாரம் செய்ய போறேன், எனக்கு கோப குணம் இருக்கு, அந்த கோப குணத்தினால உங்க கிளையன்ட்ஸை நீங்க லூஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள பொறுமை இருந்தாதான் போனை எடுத்து டக்குன்னு யாரு கூட நீங்க தவறாக நீங்க பேச மாட்டீங்க, தவறான வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. ஒருவேளை தூஷண வார்த்தை பேசுவதற்கு பழக்கமுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்துல நீங்க மனம் திரும்புங்க. இன்றைக்கு தேவ சமூகத்துல போய் சொல்லுங்க, நான் உம்மை முன் வைக்கிறேன், எனக்கு கிருபை கொடுங்க, தூஷண வார்த்தை பேசி ஆண்டவரே நான் என்னுடைய வியாபாரத்துல நான் சாபத்தை வாங்கி கொள்ள கூடாது. சினிமா பார்ப்பதற்கு அடிமைப்பட்டு இருப்பீர்கள் என்றால் அந்த பாவத்திற்கு தேவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இனி புதிதாய் தொடங்கி பாருங்க, கர்த்தர் அதிலே இருப்பார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை ஒருவரும் எதிர்த்து நிற்பதும் இல்லை. யாரும் நமக்கு எதிராளியா வராம ஆண்டவரும் நம்மை விட்டு போகாம இருந்தா வேலையோ குடும்பமோ ஊழியமோ வியாபாரமோ எல்லாவற்றையும் தேவன் சீரும் சிறப்புமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறாரே. அடுத்து பாருங்க, பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி தேவன் சொல்லும் பொழுது 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய மோசே, உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. திருப்பி என்ன சொல்றாரு? பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏன் பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்றாருன்னா, மோசேக்கு நான் கொடுத்த எல்லா கற்பனைகளையும் எல்லா நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனமான வேத வசனத்தையும் என்ன பண்ணணுமா? கவனமாய். மறுபடியும் அதை வாசிங்க. நீ என் தாசனாகிய மோசே, உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்போ அதை கொஞ்சம் செய்யறதுக்கு நீ என்ன பண்ண? கவனமாயிரு. தேவன் நம்மை பலன் கொண்டு திடமனதாய் இருக்க சொல்லுகிறார் என்றால் அந்த பலனோ அந்த திடமான நம்பிக்கையோ எப்பொழுது தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும்னா வேதவசனம். வசனத்தை வாசிக்கும் போது, வசனத்தை அறியலைன்னா நம்ம தப்பான முடிவு எடுத்துருவோம். மலைப்பக்கம் போக வேண்டியவங்க இடம் பக்கம் போயிருவாங்க, நார்த்து போக வேண்டியவங்க சவுத்து போயிருவாங்க, ஈஸ்ட் போக வேண்டியவங்க வெஸ்ட் போயிருவாங்க, அப்படியே ரூட்டை மாத்திடுவாங்க, அப்படியே டைரக்ஷன் மாறி போயிருவாங்க. அப்போ பாருங்க, ஒரு பக்கம் தேவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருப்பார், ஆனா நீங்க சோதோம் கொமோராவுக்கு நேரா போயிருவீங்க, அது ஒரு நாளிலே நஷ்டத்துக்கு போயிடும்.
ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒருவேளை வெறுமையாய் அது காலி இடமா இருந்தாலும் அது பழகி பெருக பண்ணுகிற இடம். ஆரம்பம் சின்னதா தான் இருக்கும், எப்பவுமே ஆரம்பம் ரொம்ப பெருசா பெரியதாக பச்சை பசையிறனே கர்த்தரின் தோட்டத்தை போல பெரிய நீரூற்றுகளோடு கூட ஆடம்பரத்தோடு கூட இருப்போம் என்றால் அங்க பெருமை குடிக்கொள்ளும். ஆனா ஆரம்பம் வெறுங்காலும் வெட்டான் தரையுமாய் இருக்கும் என்றால், அஞ்சப்போ ரெண்டு மீனாய் இருக்கும் என்றால் அந்த இடத்துல அநேகர் போஷிக்கப்படுவார்கள். அப்ப கரெக்டா தேவன்ட்ட நம்ம என்ன பண்ணணும், டைரக்ஷனை கேட்கணும். அதற்கு இந்த வேத வாக்கியங்கள் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உங்க சுயம் உங்க அனுபவம் எதையும் சாதிக்காதே. சுற்றி சாதித்தவர்கள் உங்களுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும் ஆலோசனை கொடுத்தாலும் தீப பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்துல வேத வசனத்தின் மூலமாய் ஒரு ஆரம்பம் இருக்கும் என்றால் அது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் என்றென்றைக்கும் நிற்கிறதா இருக்கும். அதற்கு தகப்பனாய் ஜீவனுள்ள இயேசுவானவர் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ புத்திமானா இருப்பாய். பேதையா இருந்தால் நெடுக போய் நம்ம என்ன பண்ணுவோம், தண்டிக்கப்படுவோம், நம்மளே ஓடி போய் குழியில விழுந்துருவோம். புத்திமானா இருப்போம் என்றால் அது மலையா இருந்தாலும் அதை ஏறி தாண்டி போவதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறாரே. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த நியாயம் பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவன்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இருந்தால் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். திருப்பி என்ன சொல்றாரு, உன் வழி வாய்க்கணும்னா தடைகள் உடைக்கப்படணும்னா உன்னை ஒருத்தனை ஏமாத்தாம இருக்கணும்னா யுத்தத்துல நீ தோத்து போகாம இருக்கணும்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அலையாம இருக்கணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை போய் வட்டிக்கு கொடுக்காம இருக்கணும்னா ஒருவருக்கும் பரிதானம் கொடுக்காம இருக்கணும்னா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் உன் வீட்டுல உனக்கு உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்றால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளணும், உன் வழியை வாய்க்க பண்ணணும். அதுக்கு ஒரே வழி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது மட்டும் தூசியை தட்டி வேத புஸ்தகத்தை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு போகக்கூடாது. கிறிஸ்டியன்னா பைபிளோட என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு புக்கு எடுத்துட்டு போற மாதிரி இன்னைக்கு பைபிள் என்ன பண்ணுவாங்க, ஒரு புக்கு மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அப்படின்னா உங்க ஆசீர்வாதத்தை நீங்க வெறும் பேப்பர்ல என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பேச்சுல பேசுவாங்க, பேப்பர்ல எழுதிப்பாங்க, ஆனா அனுபவிக்க முடியாது. மேஜையில உட்கார்ந்து சமைத்த உணவை நம்ம சாப்பிடணும். ஹல்லேலூயா. அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு உணவா மாறணும். இந்த வார்த்தைய வாசிக்கணும், இத வாசித்து புத்திமானா என்ன பண்ணணும், மாறணும். மாறி அதன்படி நீங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்க வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்க எமோஷன்ஸ் உங்க உணர்வுகளின்படி தீர்மானம் எடுக்காதீங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சாதகமா இருந்தா ஓகே, சாதகம் இல்லைன்னு எனக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டு போறேன். ஒரு கம்பெனியில ஒரு வாரம் வேலை பார்க்கறது, மேனேஜர் ஏதாவது சொன்னா அவங்க கோபமான வார்த்தையை பேசினா அதை பொறுமையாய் சகிப்பதற்கு கூட இன்றைக்கு வாலிபர்களுக்கு பலன் இல்லை. இவங்க எப்படி திருமணம் முடிந்து குடும்பத்தை நடத்த முடியும், எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேதனைகள் வரும், எத்தனை விஷயங்களில நாம் சாதிக்கிறவர்களாய் மாறணும். இந்த தீர்க்க தரிசனமான தெய்வ வசனம் மாத்திரம்தான் உங்களுக்கு பலனாய் இருக்கிறது. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை தியானித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் வழியை வாய்க்க பண்ணுவார். அந்த வேதகம் வாசிக்கிற நேரம் ஒரு சிலர் அந்த நேரம் பயங்கர பக்தியாக இருப்பாங்க. பைபிள் எடுக்கும் பொழுதே ஒரு பெரிய பக்தியோட என்னதோ ஒரு எடுக்கிறதுனாக்க எடுத்துட்டு அதை வாசிச்சுட்டு அதோடு விட்டுருவாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இரவும் பகலும் அதன் மேல் தியானமா இருக்க வேண்டும், நினைச்சிட்டே இருக்க வேண்டும். சங்கீதம் ஒன்றா உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்லல, யார் கூட பேசிட்டு இருந்தாலும் நடந்தாலும் ஒரு வசனம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் கொடுத்தார், இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினது, இந்த வேத வசனத்தை நீ வாசிச்சுக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தனா, அதை நினைச்சுக்கிட்டே இருந்தனா, இது உனக்கு அலங்காரமான முடிவு. எல்லாவற்றுக்கும் மேலாக உன் ஆயுசு நாட்களை பெறும். அப்போ வசனத்தை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா வியாதியை குறித்து பயம் இருக்காது. இந்த கொரோனா வந்துருமோ, வியாதி வந்துருமோ, நம்மளை பிடிச்சு கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வரவே இருக்காது.
இரவும் பகலும் தாவீது குறித்து சொல்லும் பொழுது சங்கீதம் ஒன்றிலே சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். இங்கே யோசுவாகும் மூலமாகவும் தேவனாய் கர்த்தர் சொல்ல இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். ஏதோ வேதாமத்தை வாசிக்கும் பொழுது மாத்திரம் ஒரு பெரிய பயபக்தி, அதற்கு பிறகு அவர்களுக்கும் அந்த வேதாமத்துக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை அல்ல. நாம் வேதாகமத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரோடு கொண்டு செல்லும் பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். இதுல உள்ள எழுத்து வார்த்தைகள் நமக்கு முக்கியம். இதை எடுத்து 10 தடவை நீங்க கிஸ் பண்றதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. இதை பக்கத்திலேயே வச்சுட்டு தூங்குறதுனால பிசாசு வராதுன்னு நினைக்காதீங்க. அந்த வசனம் இங்க இருக்கணும், உள்ளத்துல இருக்கணும். ஒரு சிலுவையை வச்சு அதற்கு முன்பதாக வைத்து இதை தொட்டு நீங்க கும்புறதுனால நீங்க என்ன பண்ண முடியாது, பரலோக போக முடியாது. இதை பயபக்தியாய் நீங்க தூக்குறதினால இல்லை, இந்த வசனத்தை குறித்த பயமும் பக்தியும் உங்க இருதயத்துல இருக்கணும். இந்த வார்த்தை நம்மை கவர்ந்து கொள்ளணும். இந்த வார்த்தை நமக்கு கவர்ச்சி நாயகராக நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம இணைந்து பாட போகிறோம், கவர்ச்சி நாயகனே. இந்த பாடலை பாடி இந்த வசனம் என்னை கவர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையானது அடைபட்டு இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்ட பின்பதாக கொஞ்ச நேரம் வேத வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் குளிர்ந்து பாடலை பாடுவோம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் இருப்பவரே. கண்ணு ஃபுல்லா வசனம் தான். நல்லவர் பிரியமானவர்களே, கண்களில் இருப்பவரே. தேங்க்யூ ஜி. கையால் தாங்குகிறி, வல கையால் தழுவுகிறி, இட கையால் தாங்குகிறி, வல கையால் தழுவுகிறி, எனக்கு சோத்ரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்ரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மீதும் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை தீர்க்க தரிசனமான வேத வசனத்தின் பிரசன்னத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. இன்னும் அதே யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல பாருங்க, கடைசி வசனத்திலையும் மறுபடியும் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாய் வாசிக்க கேட்கலாம். நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படவன், கொலை செய்யப்படக்கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு என்றார்கள். இப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருந்தாரு. அடுத்து சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, பயப்படாதீங்க, மோசே போயிட்டாரு, மோசேனுடைய ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். நீங்க வேத வசனத்துல இருப்பீங்கன்னா உங்க சுயத்தினால ஒரு பதவிக்கு போகாம, உங்க ஆசையினால எதையும் திருடி கொள்ளாம, ஏமாற்றி பெற்று கொள்ளாம, நியாயமாய் தேவன் உங்களை உயர்த்துகிற வரைக்கு, ஆண்டவர் உங்களை ஒரு ஷெல்ல இருந்து வெளியே கொண்டு வருகிற வரைக்கு, தேவன் உங்களை உங்க விளக்க கொண்டு போய் விளக்கின் தண்டின் மேல வைத்து அந்த பிரகாசத்தினால சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுக்கணும்னு நிர்ணயித்திருக்கிற காலம் வரைக்கு, இப்படி யோசுவா மோசேக்கு கீழே அடங்கி இருந்தாரோ அப்படி நாம் அடங்கி இருப்போம் என்றால் ஆண்டவர் ஒரு விசேஷத்த பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த பலன் என்ன பண்ணும்னா, சுற்றி சூழல்ல ஒரு அமைதியை உண்டு பண்ணும். ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பொறுப்பு எடுக்கும் போது நம்முடைய குடும்பத்துல அமைதி இருக்கணும். நம்ம ஒரு பொறுப்பு எடுக்கும் பொழுது, நீங்க தொழில ஒரு பொறுப்பு எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்கணும். தேவ அபிஷேகத்தினால் அந்த ஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்படணும். உங்க சேர ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க வேலை பார்க்கும்படி போயிருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கணும். டீம் மேனேஜராக இன்னொருவருக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கும், நீங்க கிராஸ் ரோட்ல போய் அவனை தள்ளி விட்டுட்டு நீங்க உட்காருவீர்கள் என்றால் உட்கார்ந்த நிமிடத்துல இருந்து எதிர்ப்பு ஏறிடும். உங்க இருதயத்துல சஞ்சலம் வந்துடும், குழப்பம் வந்துடும். உங்க கேரியர்ல ஒரு லிப்ட நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா அதற்கு பதிலாக உடைய கரங்களுக்குள் நான் அடங்கி இருக்கிறேன், ஆண்டவரே என்னை எப்பொழுது உயர்த்தணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அப்பொழுது என்ன உயர்த்துங்க, அப்பொழுது என்ன வெளிக்கொண்டு வாங்க என்று சொல்லி பாருங்க. ஒரு அபிஷேகத்தினால உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும் என்றால், பொறாமையினால இல்ல, மற்றவர்களை கீழே தள்ளி விட்டுட்டு மேல வரணும், நான் சாமர்த்தியமா மேல வந்துட்டேன், என் பேச்சு திறமையினால மேல வந்துட்டேன், பரிதானம் கொடுத்து நான் மேல வந்துட்டேன்னா, நீங்க எப்படி குறுக்கு வழியில மேல ஏறினீங்களோ, நீங்க குறுக்கு வழியில மேல ஏறின ஏணி உடஞ்ச ஏணி, அது என்னைக்குனாலும் உங்களை என்ன பண்ணிரும், மேல கொண்டு போகாது, கீழே தள்ளி விட்டுரும். ஹல்லேலூயா. என்னைக்கு நாள் கீழே விழுந்துருவீங்க. ஆனா தேவ அபிஷேகத்தினால மேல உயர்ந்தவர்கள் அவர்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். பலங்கொண்டு திடமனதா இருக்கும் என்று சொல்லி, முதலாவது தேவனாய் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார். 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கு சிந்திக்க கேட்டோம். அதே வார்த்தையை தேவனாய் கர்த்தர் ஜனங்களின் ஊடாகவும் பேசுகிறார். கர்த்தராகிய தேவன் ஒரு தரம் பேசுற காரியத்தை மற்றவர்களும் சொல்லும்படி தேவனாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு கர்த்தராகிய தேவன் எழுந்தருளி மோசே மறிச்சிட்டாருன்னு சொல்லி நீ கவலைப்படாதப்பா, நான் எப்படி மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. இம்மோசே நாட்களில் அவர் எதிர்த்து பேசினவங்க ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டு சொல்கிறாரு, அது ஆயிலோன் பட்டணம்னு நினைக்கிறேன். ஆயிலோன் பட்டணத்துக்கு வரும்பொழுது நீ சூரியனை தரித்து நில்லுன்றார். நாங்கள் ஜெயிக்க நெண்டியும் நீ போகக்கூடாது. ஏனென்றால் மோசையை காட்டிலும் தேவனாய் கர்த்தர் யோசுவாவுக்கு ரெட்டிப்பான கணத்தை கொடுக்கிறார். ரெட்டிப்பான கணத்தை கொடுத்து தன்னுடைய ஜனங்களை அற்புதமாக நடத்துகிறார். இங்கே மோசை மூலமாக என்ன சொன்ன, மோசை இறந்த பிறகு தேவனாய் கர்த்தர் என்ன சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு. அதே வார்த்தையை தான் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கடைசியை சொல்கிறாங்க, நீர் மாத்திரம் பலங்கொண்டு திடமனதாயிரும், நாங்கள் உங்களோடு இருப்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை இதுதான், பலங்கொண்டு திடமனதாக இருங்க. எப்படி நம்முடைய முற்பிதாக்களோடு நம்முடைய தேவனாய் கர்த்தர் இருந்தாரோ, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய தகப்பனார் என்னுடைய முற்பிதாக்கள் எவ்வளவோ கர்த்தருக்காக ஊழியர் செய்தார்கள், ஆனால் என்னுடைய வாழ்க்கை கஷ்டத்தில் இருக்கிறேன் கேள்விக்குறியோடு இருக்கலாம். தேவனாய் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், மோசே மரித்து போனான், மோசையின் தேவனாக நான் உனக்கு வெளிப்படுவேன் என்று சொல்லி மோசையை திடப்படுத்தினது போல
தேவனாய் கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படி எழுந்தள்ளி வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாயிருங்கள், பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். எப்படி நம்முடைய முற்பிதாக்களை நடத்தினாரோ, எப்படி ஆபிரகாமின் தேவனாக இருந்து ஆபிரகாமை நடத்தினாரோ, அதே தேவனாக இருந்து யாக்கோபை நடத்தினார், ஈசாக்கை நடத்தினார், அடுத்து யாக்கோபை நடத்தினார். 12 கோத்திர பிதாக்கள் முழு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார். அதே போல்தான் இந்த நாளிலும் மோசையை நடத்தின தேவன் யோசுவாவை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் நம்முடைய முற்பிதாக்களை நடத்தினார், நம்மை நடத்த உண்மையாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் பலங்கொண்டு திடமனதா இருக்க வேண்டும். இந்த வசனத்துல பாருங்க, தேவனிடத்திலிருந்து வாக்கு தத்தம் பெற்று யோசுவா வந்தாரு. யோசுவாவோடு கூட இருந்தவர்களும் அதே வாக்கு தத்தத்தை சொல்லி யோசுவாவை பலப்படுத்துகிறார். உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு ஒரு வசனத்தின் மூலமாய் அழைச்சிருப்பாரு. அதே வசனத்தை உங்க மனைவிக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரு. பெற்றோருக்கும் அதே கன்ஃபர்மேஷனை கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை வராது. ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி ஊழியத்தின் பாதையில உங்களை பலப்படுத்துகிற கணவனையும் உங்களுக்கு துணையாய் நிற்கக்கூடிய மனைவியையும் கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதே போல பொறுமையாயிருந்து உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நியாயம் செய்து தொழில ஒரு உயர்வை கொடுத்திருக்கலாம், வேலையில ஒரு ப்ரமோஷனை கொடுத்திருக்கலாம். அப்படி தேவனுடைய அபிஷேகத்தினால நீங்க ப்ரமோட் ஆகி வந்திருக்கும் பொழுது உங்க மேனேஜரோ, உங்க ஜிஎம்ஓ, உங்க சிஇஓவோ யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவர்கள் சகாயம் பண்ணுகிறவர்களாயிருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், பலன் கொண்டு திடமனதாயிரு, நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வேலையில நமக்கு ஒரு உயர்வு வரும் என்றால், தேவனுடைய வேலையில நாம் பொறுப்பை பெற்றுக் கொள்வோம் என்றால், தேவனுடைய வேலையில நாம் புறப்படுவோம் என்றால், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் அணி காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். காலத்துக்கு முன்பதாக ஓடிவிடாதீங்க. கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்ச உடனேயே ஓடாதீங்க. சூரியன் உதிக்கட்டும், காத்துருங்க. விடிவெளி நட்சத்திரத்தை தான் பார்த்துருக்கிறீங்க. அந்த வெளிச்சத்திலேயே என்ன பண்ணிடாதீங்க, வேகமா ஓடாதீங்க. அந்த வெளிச்சத்துல கொஞ்சம் நடக்க தொடங்குங்க. அப்படியே சூரியன் எழும்பி வர எழும்பி வர எழும்பி வர வெளிச்சம் அதிகரிக்க பிரகாசம் உண்டாக உண்டாக கர்த்தர் ஒரு தெளிவு கொடுப்பார். வேகமா எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. உணர்வுகள் காயப்படுகிறதுனால ஊழியத்தை விட்டு போகாதீங்க. வேலையை விட்டு போகாதீங்க. வியாபாரத்தை மூடாதீங்க. பொறுமையை கேளுங்க. தேவன்கிட்ட பொறுமையை கேளுங்க. வசனத்தின் மூலமாய் தீர்மானம் எடுங்க. வசனத்தை அறியாததினால் அநேகர் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்குதான் பூத்திருக்கு, இனி காய்க்கணும், அதற்கு பின்பதாக கனி கொடுக்கணும். அந்த கனி முழுமையாய் பழுக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு நமக்கு தேவை பொறுமை. ஆண்டவர் உங்களை பலன் கொண்டு திடமனதா இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. பலன் கொண்டு திடமனதா இருக்கிற அனுபவம் எதுனா, வேத வசனத்தை வாசிப்பது, தியானிப்பது, உத்தமமாய் நடப்பது, காரியத்தை வாய்க்க பண்ணுவது, சரியான தீர்மானம் எடுப்பது. இப்படி தேவ வசனத்தினால் பலன் கொள்ளும் பொழுது மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, அண்டை வீட்டாரோ, உறவுகளோ, திருச்சபையோ, சமுதாயமோ, அதிகாரமோ, சூழ்நிலையோ, சட்ட திட்டங்களோ ஒன்றும் உங்க பிரயாணத்தை தடை பண்ண முடியாது. யோசுவாவின் பிரயாணம் யோர்தானை தாண்டி எரிகோ மதில்கள் விழுந்து யோர்தானுக்கு பின்பக்கத்துல ரெண்டரை கோத்திரத்திற்கும் அதற்கு பின்பதாக மற்ற 9.5 கோத்திரத்துக்கும் அவர் எப்படி தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாரோ அப்படி கர்த்தருடைய வார்த்தையை பங்கிட்டு கொடுக்க, நம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுக்க நம்முடைய வாழ்க்கை முழுமையானதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நல்ல தெய்வன் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வலக்கரத்தை பிடித்திருக்கிறார். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் அன்றைய பெரிதான கிருபையினால 48 விதமான வேத வசனத்தை வைத்து
ஜபங்களை எழுதுவதற்கு கிருபைகளை கொடுத்தார். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினத்துல பரிசுத்த ஆவியானவரின் பலன் என்ன என்பதை தீர்க்க தரிசனமான வேத வசனங்களை வைத்து ஒரு ஜபத்தை ஏறெடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதனுடைய முடிவுல பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இனி வேதாகமத்தில் ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் உண்டான வெளிப்பாடுகள் என்ன, அதை வைத்து ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று. இப்படி வேத வசனத்தின் மூலமாய் தேவன் எங்களுக்கு கிருபையாய் கற்றுக் கொடுக்கிற ஜபங்கள் ரகசியங்களை இந்த நாட்களிலே புத்தகமாகவும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இரண்டு புத்தகங்கள் வெளியே வந்திருக்கிறது. எட்டாவது புத்தகத்தை எழுதுவதற்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாம் வசனத்தை அடிப்படையாக வைத்துதான். எவ்வளவு அதிகமாய் வேத வசனத்தை நேசிக்கிறோமோ, வாஞ்சிக்கிறோமோ, அதை வாழ்க்கையாய் நாம் மாற்றி கொள்ளுகிறோமோ, அவ்வளவு அதிகமாய் நீங்கள் புத்திமான்களாய் நடந்து கொள்வீர்கள். தேவன் உங்களை திருப்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பாட போறோம், திருப்தியாய் கர்த்தர் உன்னை நடத்த போகிறாரு, உன் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்க போகிறாரு. யோசுவாவின் தேவன் இன்றைக்கு உங்கள் தேவனாய் கடந்து வந்திருக்கிறாரு. பலன் கொண்டு திடமனதாயிருந்து காரியங்களை நடப்பியுங்கள். ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இணைந்து அந்த பாடலை நாம் பாடுவோமா? ஒருவேளை திகைத்து போய் எப்படி இந்த மாதத்தை நாம் நடத்துவோம், என்ன செய்வோம் என்று கலங்கி போயிருக்கலாம். தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஐந்து அப்பம் இரண்டு மீனை 5000 புருஷர்களுக்கு திருப்தியாக வயிறார உணவு கொடுத்தார். வார்த்தை சொல்லுகிறது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருக்கலாம், யாரும் போய் வாங்கி வர முடியாத இடமா இருக்கலாம், யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், திருப்தியாக நடத்த போகிறார். யோவேல் 2:26 தெளிவாக சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் திருப்தியாக சாப்பிடுவார்கள், சம்பூர்ணமான ஆகாரத்தை கொடுக்க அவர் உண்மையராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடமும் ஒரு வேளையும் குறைவில்லாதபடி, ஒரு நாளும் குறைவில்லாதபடி தினந்தோறும் தூதர்கள் உண்கிறா மன்னாவினால் அவர்களை திருப்தி ஆக்கினார். அதே தேவனைத்தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், நம்மை நடத்த உண்மையராக இருக்கிறார். ஆகவே எல்லாரும் இணைந்து விசுவாசத்தோடு எங்களை திருப்தியாக நடத்த போறீங்க சுவாமி, திருப்தியாக இந்த மாதத்தில் நடத்த போறீங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தில் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். திருப்தியாக நடத்த போகிறீர் ஆண்டவரே, என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்க போகிறீர், ஏனென்றால் நீர் யெகோவா ஈரே என்று சொல்லி அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி பாடுகிற வேளையிலே நமக்கு முன்பாக இருக்கிற தேவை என்கிற ஏரிகோ விழப்போகிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து அந்த பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்தும் வியாக்கி நடத்திடுவான், உன் தேவைகளை சந்திப்பான், வீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார் என்று சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவான், நம் தேவைகளை சந்திப்பான், திருப்தியாக்கி நடத்திடுவார்.
பரிசுத்தரே சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், யுக்தியாகி நடத்திடுவார். விசுவாசத்தோடு தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல எஜமானனாக, ஆயக்காரராக, ஜீசஸ், இங்க மத்தியில நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. எஸ்